வரவேற்பு மக்கள் என்னை உணர்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள். எல்லோரும் அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு அவர்கள் கூறுகின்ற கருத்து, பேசுகின்ற வார்த்தைகள் எனக்கு உற்சாகத்தை தருகிறது. எங்கு சென்றாலும் நீங்கள் அதை பற்றியே பயப்படாதீங்க, நீங்கள் வர வேண்டாம், நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு தான் ஓட்டு. ஏன்னா நீங்கள் செஞ்சதெல்லாம் நாங்கள் மறக்க மாட்டோம். உங்களுக்கு ஓட்டு போடலைன்னா வேறு யாருக்கு ஓட்டு போட்டு நாங்கள் எங்கள் குறைகளை தீர்த்துக்கிறது? அதனால் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமாக சொல்கிறாங்க. நீங்கள் தான் என்னை கல்யாணம் பண்ணி வச்சிங்க, நீங்கள் தான் என் குழந்தைக்கு அட்மிஷன் வாங்கி கொடுத்தீங்க, ஒய்ஃபுக்கு வேலை வாங்கி, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு தாங்கள் அனுபவித்த அனுபவத்தினுடைய பிரதிபலிப்பாக சொல்கிறாங்க. அதனால் இந்த தொகுதி முழுக்க 77க்கு பிறகு இன்று வரை என்னுடைய சேவை இந்த தொகுதி முழுக்க நிரம்பி இருக்கிறது. அதனால் பொதுமக்கள், புதிதாக வந்தவர்களுக்கு அவர்களே சொல்கிறாங்க, புதுசாக இருக்கிறவங்க, புதுசாக குடித்தனம் வந்தவங்களுக்கு அவங்களே சொல்கிறாங்க. அதனால் இது சேவையால் நிரப்பப்பட்டிருக்கிற சைதாப்பேட்டையில் மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று நான் சொல்ல தேவையில்லை, நீங்களே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அவங்களுக்கு காலேஜில் சீட் வாங்கி கொடுத்தாரு, இப்போ அவங்க தெருவில் வந்து ஓட்டு கேட்டுருக்காங்க. காலேஜ் சீட் அவங்க வாங்கி கொடுத்தாரு. மெட்ரோ வாட்டரில் இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மெட்ரோ வாட்டரில் கன்ஃபார்ம் பண்ணி வேலை வாங்கி கொடுத்தாரு. அவங்களுக்கு காலேஜ் சீட் வாங்கி கொடுத்தாரு. என்னிடத்தில் யாரும் எந்த கோரிக்கையும் வைக்கலை. சின்ன சின்ன விஷயங்கள் அந்தந்த, அது ஒரு மொத்தம் இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு 25 பேர் சொல்லியிருப்பாங்க. தண்ணி லேட்டாக வருது, ட்ரைனேஜ் அடைப்பு இருக்குது, லைட்டு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவங்க பார்க்கணும். அவங்க பார்க்கலை அப்படிங்கிறத என்னால் உணரும். எங்கே போனாலும் அவங்க சொல்கிறது சின்ன சின்ன பிரச்சனைகள், டே டு டே அஃபேர்ஸ். அதனால் அதுக்கு நான் உடனடியாக இப்போ அவங்கக்கிட்ட சொல்கிற போதே தொலைபேசி எண் வாங்கி அவங்களோட தொடர்பு கொண்டு இம்மிடியட்டாக அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு வரேன். தொடர்ந்து வரக்கூடிய கருத்துக்கணிப்புகள், அதாவது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும், புதிய தலைமுறையாக இருக்கட்டும், தொடர்ந்து வரக்கூடிய அந்த தேர்தல் கருத்துக்கணிப்பில் எல்லாத்துலேயுமே திமுக தான் அதிக இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்னு. அது ஒரு மித்து, மாயை. இப்போ இந்த தொகுதிக்குள்ளே இருக்கீங்க, இந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்குது, இன்னொரு பாகத்தில் ஒரு மாதிரியாக இருக்கும். நீங்கள் எப்படி கருத்து கணிப்பை நீங்கள் எந்த அடிப்படையில் சொல்லி கருத்து கணிப்புகள் எல்லாம் நீங்கள் வேணால் ஒரே ஒரு வார்த்தை இப்போ நீங்கள் இங்கே எடுங்க. ஒன்று, ஒரு வாக்குச்சாவடியில் பதிவாகுது, எவ்வளோ ஓட்டு வித்தியாசப்படுது? 100 ஓட்டு, 50 ஓட்டு, 200 ஓட்டுன்னு வித்தியாசப்படும் வாக்கு வித்தியாசம். அப்போது இதுக்கும் வாக்கு போட்டிருப்பாங்க, அதுக்கும் வாக்கு போட்டிருப்பாங்க. கூடுதலாக யார் பெறுவாங்க அப்படிங்கிறது தான் வெற்றி. அந்த கூடுதலாக பெறக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு அதிமுகவுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கிறது. அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரெட்டை இலைங்கிற சின்னம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரை, புரட்சித்தலைவி அம்மாவை நினைவுபடுத்துகிறது. ரெட்டை இலைங்கிற சின்னம் 77லிருந்து இந்த மக்களுக்கான ஒரு அடையாளமாக விளங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த ரெட்டை இலைக்கு என்று மக்களுடைய ஆதரவு எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். எங்களுக்கு ரெட்டலை இருந்தால் போதும், அதுக்குத்தான் ஓட்டு என்று சொல்லுகின்ற மக்கள் குறைந்தபட்சம் 25% பேர் இன்னும் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த 25% வாக்குகளோடு மற்ற கட்சி வாக்குகள் எல்லாமும் சேரும் பொழுது உங்களுக்கு இந்த தேர்தல் அறிக்கை அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரப்போகுது. இந்த தேர்தல் அறிக்கை இருக்கு இல்லையா, அது எல்லா தரப்பு மக்களுக்கும் பயனுள்ள விஷயங்களை சொல்லியிருக்காங்க. 10 வருஷம் ஆட்சியில் இருந்தவங்க தான் இதை சொல்கிறாங்க. அந்த அனுபவத்தின் அடிப்படையில் இது முழுக்க முழுக்க ஒரு மக்களுக்கான திட்டத்தை சொல்லியிருக்காங்க, அதனால் அவங்க செய்வாங்க அந்த அனுபவத்தின் அடிப்படையில் அப்படின்னு பொதுமக்களுடைய மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது.